அனைவருக்கும் வணக்கம். இது உங்கள் அரியணை ஐஏஎஸ் அகாடமி. நம்ம இன்னைக்கு சைக்காலஜி பகுதியில் பார்த்தீங்க அப்படின்னா கேலண்டர் சம் பற்றி பார்க்க போகிறோம். ஸோ கால அளவைகள் ஒரு மாடலை பார்க்கறது முடி இந்த பார்ட்லேருந்து என்னென்ன கொஸ்டின்ஸ் கேட்பாங்க அப்படின்னு சொல்லிட்டு நமக்கு தெரியணும். இதில் பார்த்தீங்க அப்படின்னா அஞ்சு மாடல் கேள்வி இருக்குது. அஞ்சு மாடல் என்னென்ன, ஃபஸ்ட்டு மாடல் பார்த்தீங்க அப்படின்னா ஏதாவது ஒரு வருடம் மாதம் நாள் கொடுத்து என்ன கிழமை அப்படின்னு கேட்பாங்க. எந்த மாதம், ஏதோ ஒரு வருஷம். அடுத்தது ஒரு மாதம் மற்றும் ஒரு நாள் கொடுத்து அடுத்த வருஷம் அதே மாதம் அடுத்த நாள் என்னவா இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு என்ன பண்ணுவாங்க, கொஸ்டின் கேட்பாங்க. அடுத்து பாருங்க, மாறுபட்ட நாள் வருடம் தேதி கொடுத்து கிழமை கேட்கறது. அடுத்து நிகழ்த்தகவில் கால அளவுகள், ஒரே மாதிரியான காலண்டர் வருடம் வந்து கண்டுபிடிக்கிறது. இந்த இதில் ஏதாச்சும் புரியுதா உங்களுக்கு? மாடல் அஞ்சு என்னென்னு புரியுதா? அஞ்சு மாடல் என்னென்னு பார்த்தீங்கன்னா, ஃபஸ்ட்டு மாடல் பார்த்தீங்க அப்படின்னா இப்போ இந்தியா எப்போ சுதந்திரம் அடைஞ்சி அப்படின்னு கேட்பாங்க. அப்படின்னா நம்ம டேட்டா சொல்லிவிடுவோம், அன்றைக்கி என்ன கிழமை அப்படின்னு எப்படி கண்டுபிடிக்கிறது? இப்போ உங்கள் பர்த்டே இருக்குல்ல, பர்த்டே என்ன கிழமைனு சொல்லியிருப்பாங்க, வீட்டில் அம்மா அப்பா சொல்லியிருப்பாங்க, பர்த்டே இந்த கிழமை சொல்லியிருப்பாங்க. இப்போ திடீர்னு சிபி வந்து பர்த்டே சொல்கிறாப்புல, அவர் என்ன டேட்டில் பிறந்தப்போ நம்ம கண்டுபிடிக்கணும். எப்படி கண்டுபிடிக்கலாம், கண்டுபிடிக்க முடியுமா? முடியாதா? அவனால் ஈஸியாக கண்டுபிடிக்கலாம். என்ன பண்ணலாம், இதை கற்றுக்கிட்டீங்க அப்படின்னா யார்கிட்டனாலும் போயிட்டு நீங்கள் என்றைக்கு என்றைக்கு பிறந்தீங்க கூடாது, எந்த நாள் பிறந்தீங்க அப்படின்னா வருஷம் மாதம் நாள் சொல்லுவாங்களா, அதை நம்ம வந்து என்ன பண்ணலாம், ஈஸியாக என்ன கிளம்புன்னு சொன்னால் அவங்களே ஆச்சரியமாக இருக்கும்ல. அதான் ஃபஸ்ட்டு இது. அடுத்தது ரெண்டாவது மாடல் என்ன அப்படின்னா, இப்போ 2023 இன்றைக்கி என்ன கிழமை, செவ்வாய்க்கிழமை 2023 இன்றைக்கி என்ன டேட்டு, 2023 அப்படி தானே, 2023 அஞ்சாவது மாதம் தானே, 23 இது நமக்கு தெரியும் என்ன கிழமை, செவ்வாய்க்கிழமை. இன்றைக்கி நமக்கு தெரிஞ்சிச்சு. இதே இதை 2024 அஞ்சாவது மாதம் 23 என்ன கிழமை நம்மளால் கணிக்க முடியுமா அப்படின்னா உப்பதிக்கு உங்களால் முடியாது. இந்த மாடலை கற்றுக்கிட்டீங்கன்னா நீ கண்டுபிடிச்சலாம். என்ன சொல்லணும் புரியுதா? ஒரே மாதம் நாள் கொடுத்து அடுத்த வருடம் அல்லது முந்தைய வருடம், இப்போ 2022 அஞ்சாவது மாதம் 23 என்ன கிழமை அப்படின்னு கேட்குறதா மாடல் 2. இதுக்கு ரெண்டுத்துக்குமே சின்ன கீ பாயிண்ட் சொல்லுவோம், அவ்வளோதான் விஷயம். அடுத்தது மூணாவது கேள்வி, மாறுபட்ட நாள் வருடம் தேதி கொடுத்து கிழமை கேட்குறது. இப்போ எப்படி கொடுக்குறதுனா 1982 ஜனவரி 5 செவ்வாய்க்கிழமை அப்படின்னா 1984 பிப்ரவரி 4 என்ன கிழமை அப்படின்னா மூணாவது மாடல் பாருங்கள், மாறுபட்ட நாள், நாள் மாறுது, வருடமும் மாறுது, தேதியும் மாறுது. புரிஞ்சுச்சா? புரியுதா புரியலையா? என்ன கிழமைன்னு மூணாவது மாடல். நாலாவது மாடல் வந்து நிகழ்த்தகவுல, இதில் ஸ்கூல் புக்கில் ரெண்டே கணக்கு தான் இருக்குது, அந்த ரெண்டு கணக்கில் ஒரு கணக்கு கண்டிப்பாக வரும், கேட்டாங்கன்னா அதுலேருந்து மட்டும் கேட்கணும். அடுத்தது ஒரே மாதிரியான காலண்டர் வருஷம் வருது. இப்போ 2023 பார்த்தீங்கன்னு வச்சுக்கலாம், ஒரு காலண்டர் வருதா, இதே மாதிரியே குறிப்பிட்ட வருஷத்துக்கு அப்புறம் ஒரு வருஷத்தில் இதே காலண்டர் வரும். ஆச்சரியமாக இருக்கா இல்லையா? அது எப்படி கண்டுபிடிக்கிறது? இவ்வளோதான் மாடல். புரியுதா? அஞ்சு மாடல் கொஸ்டின் புரியுதா? இது புரிஞ்சாதான் ஓஹோ இதுதான் சால்வ் பண்ண போகிறோமான்னு உங்களுக்கு ஒரு ஃபஸ்ட்டு மைண்டை ஃபிக்ஸ் பண்ணணும். ஃபஸ்ட்டு மாடல் என்னது, ஏதாவது ஒரு இடம் திடீர்னு இந்தியா சுதந்திரம் அடைந்தது என்ன கிழமை, 1948 47 ஆகஸ்ட் 15 என்ன கிழமை கண்டுபிடிக்க போகிறோம் நம்ம. அடுத்தது 1950 ஜனவரி 26 என்ன கிழமை, காந்தி எப்போ பிறந்தார், என்ன கிழமை பிறந்தார், அதான் என்ன கிழமை தெரியுமா அது உனக்கு, கண்டுபிடிச்சலாம் போ ஈஸியாக. எந்த வருஷம் பிறந்தார், 1969 எங்கே பிறந்தார், குஜராத்தில் உள்ள போர்பந்தரில் பிறந்தார். ஓகே தானே? இதுதான் ஃபஸ்ட் மாடல். இதை வச்சு நீங்கள் எல்லாரோட டேட்டா பற்றி கண்டுபிடிச்சலாம் என்ன கிழமை அப்படின்னு சொல்லிட்டு. இதுக்கு பேசிக் ரூல்ஸ் இருக்குது. என்ன ரூல்ஸ் அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா, வருடத்தை ரெண்டு வகையாக பிரிக்கிறாங்க. என்ன பிரிக்கிறாங்க, வருடத்தை ரெண்டு வகையாக பிரிக்கிறாங்க. என்ன வருடம், சாதாரண வருடம், லீப் வருடம். அதாவது வருடங்கிறது என்ன அப்படின்னா,
பூமியானது சூரியனை சுற்றுவதற்கு எடுத்துக்கொள்ளும் காலம் தான் அது வருடம். நாளுங்கிறது அப்படின்னா என்ன, பூமி தன்னை தானே சுற்றுவதற்கு எடுத்துக்கொள்ளும் காலம் தான் அது நாள். நாள் வருடம். அடுத்தது பருவகாலங்கள் எதனால் ஏற்படுது அப்படின்னா, பூமி சூரியனை சுற்றுவதால் பருவகாலங்கள் ஏற்படுது. புரிஞ்சிச்சா? இரவு பகல் எதனால் ஏற்படுது, சுற்றுவதால் இரவு பகல் ஏற்படுது. இதுதான் விஷயம். பூமி சூரியனை சுற்றுவதற்கு கரெக்டாக பார்த்தீங்க அப்படின்னா 365 நாள் ப்ளஸ் ஒரு கால், 365 கால் நாள் வந்து என்ன பண்ணுது, பூமி சூரியன் சுற்றுறதுக்கு தேவைப்படுது. நம்ம ரவுண்டாக என்ன சொல்கிறோம், ஒரு வருடத்து எத்தனை நாள் அப்படின்னா 365 நாள் அப்படின்னு சொல்கிறோம். இந்த கால் நாள் இருக்குல்ல, இந்த கால் நாள் அப்படி விட்டுற முடியுமானா, விட முடியாது. அப்போ என்ன பண்ணுறாங்க, இந்த ஒரு வருஷத்துல உள்ள காலு, இந்த ஒரு கால், இந்த ஒரு கால் அப்படின்னு சேர்த்து 4வது வருஷத்தில் போய் என்ன பண்ணிட்டாங்க, ஒரு நாள் அப்படின்னு சொல்லி. அப்படின்னா அது ஒவ்வொரு 4 வருடத்துக்கும் ஒரு வருஷத்தை லீப் வருடம் அப்படிங்கிறாங்க. என்னது லீப் வருடம். இந்த லீப் வருடத்துக்கு எவ்வளோ நாட்கள் அப்படின்னா 366 நாட்கள். புரிஞ்சிச்சா? இந்த கால் காலாக சேர்ந்து அது எங்கே போய் சேருது, ஒவ்வொரு 4 வருஷத்துக்கு வந்து சேர்ந்துடுவாங்க. இந்த லீப் வருடத்தில் பிறந்தவங்களாம் எப்போ பிறந்த நாள் கொண்டாடுவாங்க, 4 வருஷத்துக்கு 1 முறை தான். அப்படி பிறந்த ஒரு பிரதமர் யார் தெரியுமா, ஃபிப்ரவரி 20 ஆக்சுவலாக இந்த 366 நாளில் இந்த சாதாரண வருடத்தில் பிப்ரவரி மாதத்து எத்தனை நாள், 28 நாள். அது லீப் வருடத்தில் பிப்ரவரி 29. அப்போ திடீர்னு ஒருத்தவங்க பிப்ரவரி 29 பிறப்பாங்களா பிறக்க மாட்டாங்களா, போக சான்சஸ் இருக்குது. அவங்க 4 வருஷத்துக்கு 1 நாள் தான் என்ன பண்ண முடியும், பிறந்த நாள் கொண்டாட முடியும். ஓகேவா? இதுவும் கேள்வி கேட்பாங்க. ஒருத்தர் வந்து 1980 பிப்ரவரி 29 பிறக்காரு, அவர் தனது 10வது பிறந்தநாளை எத்தனாவது வருஷம் கொண்டாடுவார் சொல்லலாம்ல, 10வது பிறந்தநாள்னா அதில் 40 வருஷம் வச்சு கொண்டாட முடியும். புரிஞ்சா புரியலையா? சரி, அதெல்லாம் பார்ப்போம். இது வரைக்கும் ஐடியா இருக்கா? சாதாரண வருடம், லீஃப் வருடம், ஒரு வருஷத்துக்கு 365 நாள், லீஃப் வருடத்துக்கு 366 நாள். சரி, இப்போ ஒரு வருஷத்தை லீஃப் வருடமா சாதாரண வருடமா அப்படின்னு கண்டுபிடிக்க போகிறோம். அது எப்படி கண்டுபிடிக்கணும் அப்படின்னா, இப்போ 1984 அப்படின்ட்டுருக்கு, இது சாதாரண வருடம். இது 1900 அப்படின்னா இதை என்ன சொல்லணும்னா, சாதாரண வருடம், அதே போல் 100 ஆண்டு. என்னது இது, என்னது 100 ஆண்டு. 00 வந்ததுன்னா அது 100 ஆண்டுன்னு சொல்லணும். இது சாதாரண வருடம். இந்த சாதாரண வருடத்தை, இது வந்து சாதாரண வருடமா லீஃப் வருடமா கண்டுபிடிக்கிறதுக்கு வெறும் 4ஆல் மட்டும் வகுத்து பார்க்கணும். இது 4ஆல் மீதின்றி வகுத்துச்சுன்னா இது என்னது லீஃப் வருடம், மீதி வந்துச்சுன்னா இது சாதாரண வருடம். வகுத்தோம்னா நன்னாங்க 16 மிச்சம் 3 38, 9 நாங்க 36, மிச்சம் 2 24, 6 நாள் 24. அப்போ மீதி இன்று வகுப்பட்டு, அப்போ 1984 அப்படிங்கிறது என்னது, என்ன வருடம், லீவ் வருடம். அப்படின்னா என்ன அர்த்தம், பிப்ரவரி அன்னைக்கு அந்த வருஷத்தில் எத்தனை நாள், 29 நாள். புரிஞ்சிச்சா? இப்போ 1900 லீவ் வருடமா லீவ் வருடம் இல்லையா கண்டுபிடிச்சு சொல்லுங்க, 1900 அப்படிங்கிற ஒரு வருஷம் லீவ் வருடமா இல்லையா? இப்போ 1900 அப்படிங்கிறது என்னது, இதை நம்ம லீப் வருடமாக பார்க்கணும் அப்படின்னா, இது வந்து 100 ஆண்டு. 100 ஆண்டை இப்போ 4ஆல் வகுத்து பார்க்குறோம். வகுத்தோம்னா நன்னாங்க 16 மிச்சம் 3 30, 7 நாங்க 28 மிச்சம் 2 5 நாங்க 20, 475 மீதி இன்றி வகுப்பட்டுச்சு. ஸோ இது 475 அப்படின்னு சொல்லிட்டு மீதி இன்றி வகுப்பட்டுன்னு இதை நம்ம என்ன சொல்லக்கூடாது, லீப் வருடம் அப்படின்னு சொல்லிடக்கூடாது. இதை எதால் வகுக்கணும் அப்படின்னா, 4ஆலையும் வகுத்து பார்க்கணும், 400ஆலையும் வகுத்து பார்க்கணும். 100 ஆண்டை மட்டும் எதால் வகுத்து பார்க்கணும், 4ஆல் வகுத்து பார்க்கணும், 400ஆலையும் மீதி என்று வகுத்தால் மட்டும்தான் அது என்னது லீப் வருடம். அப்போ படித்தோம்னா
என்னவா பத்தொன்பதுல எத்தனை நாள் இருக்க? நன்னாங்க பதினாறு, பாக்கி மூணு வந்துருச்சா? அப்ப 1900 அப்படிங்கிறது என்ன கிடையாது? லீஃப் வருடம் கிடையாது. புரியுதா? புரியுதா புரியல? எதுக்கு சார் லீஃப் வருடம் சாதாரண வருடம் அப்படின்னா, இப்போ பார்த்தோம் அப்படின்னா கவனிய, ஒரு வருடத்துக்கு 365 நாள், எதனால? ஏழாம் வாய்ப்பாடு இந்த கால அளவுகளை பொறுத்தளவு ஏழாம் வாய்ப்பாடு அப்படிங்கிறது ரொம்ப ரொம்ப முக்கியமானது. ஏன் அப்படின்னா, ஒரு இப்போ 1ஆம் தேதி திங்கக்கிழமை அப்படின்னா கண்டிப்பாக 8ஆம் தேதி என்ன தான் இருக்கும்? திங்கக்கிழமை தான் இருக்கும். என்ன சொல்கிறேன்னு புரியுதா? காலண்டர் இப்படி தான் வரும். ஒவ்வொரு 7 நாளுக்கு அப்புறம் அடுத்த நாள் திரும்ப ரிட்டர்ன் செய்யணும். மொத்தம் எத்தனை நாள் தான்? 7 நாள் தான். அதனால ஏழாம் வாய்ப்பாடு. இந்த ஏழாம் வாய்ப்பாடு வச்சா கணக்கே போட போகிறோம். 1ஆம் தேதி திங்கக்கிழமை அப்படின்னா கண்டிப்பாக 8ஆம் தேதி தான் இருக்கும், திங்கட்கிழமை தான். இப்போ வாரத்துடைய முதல் நாள் திங்கக்கிழமை என்றால் அடுத்த வாரத்தோட முதல்கிழமை என்னதான்? திங்கக்கிழமை தான். வாரத்தோட திங்க 2ஆம் நாள் செவ்வாய்க்கிழமைனா அடுத்த வாரத்தோட 2ஆம் கிழமை என்னதான்? செவ்வாய்க்கிழமை தான். புரிஞ்சுச்சா? ஒரு காலண்டர் பார்ப்போம். அந்த காலத்தில் பார்த்தா திடீர்னு 5 சனிக்கிழமை வரும், 5 ஞாயிற்றுக்கிழமை வரும். பார்த்துருக்கீங்களா? சில மாதத்தில் பார்த்தீங்கன்னா 4 சனிக்கிழமை தான் வரும், 4 ஞாயிற்றுக்கிழமை தான் வரும். என்ன சொல்கிறேன்னு புரியுதா? சரி, ரைட்டு. இப்போ இந்த 365 நாள், இந்த 365 ஏழால் வகுத்தோம் அப்படின்னா என்ன வருது? 5 ஏழு 35, மிச்சம் 1 15, 2 ஏழு 14, 1 நாள் மீதி. என்னது மீத நாட்கள் அப்படிங்கிறது ரொம்ப ரொம்ப முக்கியமானது. என்ன சொல்கிறேன்னு புரியுதா? என்ன நாட்கள் முக்கியமானது? சாதாரண வருடத்து எத்தனை நாள்? அந்த 365 ஏழால் வகுத்தா மீதி எத்தனை நாள் வருது? 1 நாள். இதே லீவ் வருடத்துக்கு 366 நாள். இதே ஏழால் வகுத்தா என்ன ஆகும் அப்படின்னா 2 நாள் மீதி நாள். என்ன சொல்கிறேன்னு புரியுதா? புரியுதா? புரியுதா புரியலையா? சரி, எதுக்கு சார் இது அப்படின்னா, இப்போ 1ஜனவரி 2023 திங்கட்கிழமை அப்படின்னா 1ஜனவரி 2024 என்ன கிழமையாக இருக்கும் அப்படின்னு கண்டுபிடிக்கணும்னா, இது என்ன மாதம்னு பார்க்கணும், இது என்ன வருடம் அப்படி பார்க்கணும். 2003 என்ன வருடம்? சாதாரண வருடம். எப்படி? 4ஆல் வகுத்து பார்க்குறோம். 4ஆல் வகுத்து பார்த்தா அப்போ சாதாரண வருடத்துக்கு மீதி என்ன வரும்? 1 நாள் வரும். 1 நாள்னா என்ன அர்த்தம்? இங்கே என்ன கிழமை இருக்கோ அதுக்கு அடுத்த நாள் தான் இதுக்கு என்ன வரும் அந்த வருஷம் வரும். புரியுதா? புரியுதா புரியலையா? அப்போ 1ஜனவரி 2023 திங்கட்கிழமைனா 1ஜனவரி 2024 என்ன கிழமையாக இருக்கும்? செவ்வாய்க்கிழமையாக இருக்கும். கண்டிப்பாக காலண்டரில் போய் தான் என்ன வரும், அது எதாச்சும் கண்டுபிடிக்கிறோம். அந்த மீதியில் பார்த்தீங்கன்னா 1 நாள் அதை வச்சான். இப்போ இதே 1ஜனவரி 2025 என்ன கிழமை அப்படின்னு கேட்டால், இந்த வருஷத்தை பார்க்கணும். இந்த 2024 என்ன கிழமையாக இருக்கும்? லீவ் வருடம். அப்போ லீவ் வருடம்னா மீதி நாள் கழுத்துனா 2 நாள். 2 நாள்னா இதுலேருந்து 2 நாள் கூட்டணும். செவ்வாயிலேருந்து 1 நாள் கூட்டா புதன், அடுத்த நாள் கூட்டானது வியாழன். இவ்வளோதான் விஷயம். இதுதான் கொஸ்டின் 2ஆவது மாடல் 2. பார்ப்போம், தனியாக பார்ப்போம். ஒரு ஐடியாவே சொல்கிறேன். 1ஜனவரி 2023 திங்கட்கிழமை, 1ஜனவரி 2024 என்ன கிழமைன்னு கேட்டாங்கன்னா, இந்த வருஷத்தை பார்க்கணும். இது என்ன வருஷம்? சாதாரண வருஷமா? அப்போ மீத நாள் 1 நாள். அப்போ அதுக்கு அடுத்த வருஷம் அதே நாள் 1 நாள் இன்க்ரீஸ் ஆகும். இப்போ திங்கல்னா செவ்வாய், லீவ் விடமா 2 நாள் இன்க்ரீஸ் ஆகும். இப்போ இந்த கிளை எப்படி கேட்குறான்? 1ஜனவரி 2023 திங்கட்கிழமை அப்படின்னா இதை கேட்குறான். 1ஜனவரி 2025 அப்படின்னா இது கடையில் எத்தனை வருஷம் இருக்குது, அந்த வருஷம் என்னென்ன வருஷம் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஒரு ஐடியா போகணும். புரியுதா? புரியுதாவா? சரி, இதில் உள்ளதே போய் பார்ப்போம். ஒரு வாரத்துக்கு 7 நாள் அப்படின்னு நமக்கு தெரியும். என்னது ஒரு வாரத்துக்கு எத்தனை நாள்? 7 நாள். ஒரு வருஷத்துக்கு எத்தனை வாரம்? 52 வாரம். 52 வாரம் போட்டோம்னா 52 × 7 போட்டோம்னா எவ்வளோ வரும்? 364 வரும். ஆனால் எத்தனை நாள்? 365 நாள். அதான் எழுதியிருக்காங்க. என்ன எழுதியிருக்காங்க? ஒரு வருடம் அப்படிங்கிறது 52 வருடம் 1 நாள், அதாவது சாதாரண வருடம். அது லீவ் வருடம் அப்படின்னா 366 நாள். அப்போ 52 வருடம் 2 நாள். புரியுதா? நமக்கு தெரியும் ஒரு மாதம் அப்படின்னா 28 நாளில் முடியணும், அல்லது 29 நாளில் முடியணும், 30 நாளில் முடியணும், 31 நாளில் முடியணும். 27 நாளில் ஏதாச்சும் மாதம் இருக்கா?
முப்பத்தி ரெண்டு நாள் ஏற்றிருக்கா இந்த மாதத்துக்கு அத்தியம் சொல்லுங்க. புரிஞ்சிச்சா? இப்போ நம்ம தெரியும் கையை இப்படி மடக்கி வச்சிருப்பான், அப்படிதானே மடக்கி வச்சிருப்பான். இது என்னது முட்டா இருந்ததுன்னா ஜனவரி, பள்ளமா அதாவது முப்பத்தி ஒரு நாள், பள்ளமா இருந்ததுன்னா இப்போ பிப்ரவரி முப்பது நாளா, இருபத்தெட்டு நாளா, இருபத்தொம்பது நாளா? அந்த வருஷத்தை லீவ் பெறமான பார்க்கணும், புரியுதா? அடுத்து மார்ச்சுக்கு முப்பத்தி ஒன்று, ஏப்ரல் முப்பது, மே இது என்ன மாதம் அது, மே ஜூன் ஜூலை முப்பது, ஆகஸ்ட் முப்பத்தொன்று, செப்டம்பர் என்ன வருது இப்போ பாருங்க கை மாதிரியே வந்துருக்கு பார்த்தீங்களா, இது தெரியுமில்ல எல்லாருக்கும். அது ஜனவரி முப்பத்தொன்று, இருபத்தி ஒம்பது, முப்பத்தி ஒன்று, முப்பது, முப்பத்தி ஒன்று, முப்பது, முப்பத்தி ஒன்று, அடுத்தது முட்டு தான் வருது. அது முப்பத்தி ஒன்று எப்படி வருது, அது எப்படி அது இல்லை எப்படிண்ணே யார் அது மாதிரி பட்ட வந்து கொண்டு வந்தது காலண்டர் முறையை கண்டுபிடிச்சது யார், கணீஷ்கர் வந்து சக ஆண்டு அப்படிங்கிற காலமுறை அறிமுகப்படுத்தார். நான் கேட்கறது ஃபர்ஸ்ட் ஃபர்ஸ்ட் நாட்காட்டியை அறிமுகப்படுத்தது யார், என்ன ஆயிடுச்சு உனக்கு பெட்வெல்ங்கிறது வந்து ஸ்கேல் இருக்குல்ல ஸ்கேலு, வில்லியம் பெட்வெல் ஸ்கேல் கண்டுபிடிச்சா, தற்கால அளவுகளை கண்டுபிடிச்சா வில்லியம் பெட்வெல். அடுத்தது ஏதாச்சும் நம்ம தாள் இருக்குல்ல பேப்பர், பேப்பரை கண்டுபிடிச்சாரு, காந்தத்தை கண்டுபிடிச்சாரு, சரி இதெல்லாம் தெரிஞ்சீங்க, சரி தெரிஞ்சீங்கன்னு சொல்லிட்டேன், இதெல்லாம் தெரிஞ்சிருது இல்லையா, ஒரு ஒரு இன்ட்ரெஸ்டாக தெரிஞ்சிருது கிடையாது. சரி பாருங்க கவனிங்க, ஒவ்வொரு ஒவ்வொரு நான்கு வருடத்துக்கும் ஒரு லீஃப் வருஷம், ஒவ்வொரு வருடம் நாலால் வகுப்படுத்துச்சுன்னா அது என்னது லீஃப் வருடம், நானூறாவது என்ன பண்ணோம் வகுப்படணும், எது நூற்றாண்டுகள்லாம் ஒரு வாரத்தின் முதல் நாள் என்னது அடுத்த வாரத்தில் முதல் நாளுக்கு சமம், அது எல்லாருக்கும் தெரியும், ஓகே தானே? ஏ சந்தேகம் இருக்கா, சந்தேகம் இருக்கா? இப்போ இந்த 400 வருஷத்து ஞாபகம் வச்சுங்க, என்னது என்ன வச்சுக்கணும், வருடங்களை மூணு கேட்டகரியாக பிரிக்கிறோம், 400 நானூறோட மடங்கு, முந்நூறோட மடங்கு, நூறோட மடங்காக பிரிக்கணும். எதுக்கு அப்படின்னா இப்போ எந்த மாடல் மாடல் ஒன்றில் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி 48 ஜனவரி, சாரி என்ன ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி 48ன்னு வருது, 1950 ஜனவரி 26 என்ன கிழமை கண்டுபிடிக்கணும் அப்படின்னா இந்த வருஷத்தை 400 மடங்காகவும் 300 மடங்காகவும் 100 மடங்காகவும் பிரிக்க தெரிஞ்சுக்கணும். அதுக்கு முன்னாடி ஒவ்வொரு 400 வருஷத்துக்கும் 400 வருஷம் இருக்குது பார்த்தீங்களா, 400 வருஷத்துக்குள்ள நாட்களை கூட்டி ஏழால் வகுக்கிறோம் அப்படின்னா என்ன வரணும் அப்படின்னா ஜீரோ தான் வரும். என்ன வரும் என்ன சொல்கிறேன் புரியுதா, புரியுதா புரியுது? 400 வருஷத்து இன்ட்டு 365 போட முடியாது, ஏன் 365 போட முடியுமா, வாய்த்தான் சொல்லுங்கள், போட முடியுமா முடியாதா? ஏன் அப்படின்னா எல்லா வருஷம் 365 இடையில ஒரு வருஷம் 366 வரும்ல, புரியுதா? அப்படியே எழுதி எல்லா நாளையும் கூட்டி அதை ஏழால் வகுத்தோம்னா மீதி என்ன வராதான் வராது, புரிஞ்சிச்சா? அதை தெரிஞ்சு வச்சுக்கணும், 400 வருடங்களுக்கு மீதி வராது. அப்படின்னா என்ன சார் அர்த்தம், ஒன்று 1600 ஜனவரி 1 ஜனவரி 1 1600 திங்கக்கிழமை அப்படின்னு சொல்கிறாங்க, இதுலேருந்து 400 வருஷம் கழித்து 2000 ஜனவரி 1 என்ன கிழமைன்னு கேட்டால் என்ன கிழமை தான் இருக்கும் அப்படின்னா திங்கக்கிழமை தான் இருக்கும். ஏன் ஒவ்வொரு 400 வருஷத்தில் உள்ள நாளை கூட்டி ஏழால் ஒருத்தோம்னா நமக்கு மீதி என்ன வரும் ஜீரோ தான் வரும், மீதி கிடையாது. மீதி கிடையாதுன்னா
இங்கே கேள்வியில் என்ன கொடுத்துருவாங்களோ அதை அப்படியே ஆன்சர் எழுத வேண்டியதான். இதுவாகவே ஒரு கேள்வி கேட்கலாம், கேட்கலாமே கூடாதா? கேட்கலாம்ல, எழுதுங்க. ஒவ்வொரு 400 வருஷத்துக்கும் உள்ள நாட்களை கூட்டி 7 வகுத்தோம்னா மீதி 0 தான் வரும். அதே ஒவ்வொரு 300 வருஷத்துக்கும் உள்ள நாட்களை கூட்டி 7 வகுத்தோம்னா மீதி என்ன வருதான், ஒரு நாள் வரும். இப்போ நான் செஞ்சிலாம் காமிக்க முடியாது, 300 வருஷத்தையும் எழுதி கூட்டி 7 வகுத்தலாம் காமிக்க முடியாது, ஆனால் கண்டிப்பாக தான் வரும், கால்குலேட் பண்ணி சொல்லியாச்சு. என்ன சொல்லணும் புரியுதா? அடுத்தது ஒவ்வொரு 100 வருஷத்துக்கும் உள்ள நாட்களை கூட்டி 7 வகுத்தோம்னா எத்தனை நாள் மீதி வரும், 5 நாள். இதை மறந்துடக்கூடாது. எப்படி ஞாபகம் வச்சிங்க? 0, 1, 5, 400, 300, 100. ஏன் சார் 200 வருஷத்துக்கு கண்டுபிடிக்கலாம் அப்படின்லாம் கேட்கக்கூடாது நீங்கள். என்ன சொல்கிறேன் புரியுதா? ஏன் 200 வருஷத்துக்கு கண்டுபிடிக்கல? ஏன் என்னோட சும்மா கண்டுபிடிக்கலையா? 200 தான், 200 கூட 400 வந்துடுதுல. புரியுதா புரியலையா? அப்புறம் 200க்கு கண்டுபிடிச்சி, அப்புறம் 100, 200 கண்டுபிடிச்சி, அதெல்லாம் தேவையாது. எது கண்டுபிடிக்கணும்? 400க்கு மீதி எத்தனை? 0. 300க்கு 1. திடீர் குழப்பம், 1-ஆ 3-ஆ? அவனுக்கு குழப்பினா முடிஞ்சு நேரம் தான். ஏன் 300 உள்ள நாளால் கூட்ட முடியுமா? முடியாது, சாத்தியம் இல்லை. பிசுரே தட்டக்கூடாது, மறந்துடும், கண்டிப்பாக மறக்கும், திரும்ப திரும்ப ஞாபகம் வச்சணும். சும்மா போயிட்டுருக்க வண்டியில் அப்படின்னா திடீர்னு யோசிச்சு பார்க்கணும், காலண்டரில் 400 மீத நாள் எத்தனை? எத்தனை? தீரம் வச்சுட்டு ஓட்டை பார்த்து ஓட்டிட்டு போனோம், எனக்கு அண்ணா முடியக்கூடாது. ஏதோ லாரி வந்துட்டு இருக்கோம், 400 0 அப்படி இருக்கக்கூடாது. அப்புறம் மூடுற கண்ணை திறக்க முடியுமா? திறக்க முடியுமா? முடியாதா? முடியாது, அவ்வளோதான். 300 2 சொல்கிறான். இதில் என்ன ஒரு பிரச்சனை அப்படின்னா, ஒரே ஒரு நாள் நம்ம தப்பாக கால்குலேட் பண்ணிட்டோம்னா நாள் மாறிடும். திங்கக்கிழமை என்ன வேண்டாம், செவ்வாய்க்கிழமை மாறிடும், ஆப்ஷன்லேயும் செவ்வாய்க்கிழமை இருக்கும். என்ன சொல்லணும் புரியுதா? புரியுதா புரியலையா? அதுதான் பேர் வச்சுருக்கேன், என்ன வச்சுருக்கேன், சைக்காலஜி, உளவியல். ரொம்ப இது நாள் கணக்கு மட்டும் ரொம்ப கேர்ஃபுல்லாக நீங்கள் ஒர்க் அவுட் பண்ணோம். அடுத்தது என்ன தம்பி, என்ன எழுதிங்க? 200 3 நாள், 300 ஒரு நாள், 400 மீதி கிடையாது, 100 5 நாள், ஒவ்வொரு லீப் வருஷத்துக்கும் 2 நாள், சாதாரண வருஷத்துக்கு 1 நாள். போட்டுருவாங்க பாருங்க. ஒவ்வொரு நூற்றாண்டோடைய நாட்கள் ஆரம்ப நாள் என்னவா இருக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கா அப்படின்னா, திங்கள், புதன், வெள்ளி, சனி இப்படி மட்டும் தான் இருக்கணும். செவ்வாய் வேளாண் வரதுக்கு வாய்ப்பு இல்லை. இவ்வளோ டேட்டா கொஸ்டின் கேட்பாங்க, நூற்றாண்டின் ஆரம்ப நாள் எந்த நாளாக வருவதற்கு வாய்ப்பு இல்லை. எந்த நாள்? செவ்வாய், வியாழன். இப்போ காலண்டர்லாம் எப்படி கணிக்கிறாங்க? இப்போ 2024 மார்ச் மாதம் எந்த நாள் அமாவாசைன்னு கண்டுபிடிச்சி வச்சுருப்பாங்க, பார்த்துருக்கீங்களா? புரியுதா இல்லையா? சும்மா காலண்டர் எழுதியிருப்பான், அன்றைக்கே பார்த்தீங்கன்னா கரெக்டாக அன்றைக்கி வந்து இருட்டாகிடும், என்ன ஆகிடும், அமாவாசை வந்துடும். அமாவாசை எப்போ ஒரு கொஸ்டின், முக்கியமான கொஸ்டின் இருக்குது. அமாவாசை அப்போ, அமாவாசை நல்லவனா இருக்கானே சிபி, அமாவாசையின் பொழுது பூமியானது எங்க இருக்கும் அப்படின்னு கேள்வி. இல்லைன்னா ஆப்ஷன்லாம் பணம் இருக்கும், எப்படி இருக்கும் அப்படின்னா, இந்த பணம் இருக்கும், பூமி, பூமி, சூரியன், நிலா. அடுத்தது சூரியன், பூமி, நிலா. அடுத்தது நிலா, பூமி, சூரியன். இது பூமி, நிலா. சொல்லுங்க, இது கரெக்ட் இதுல ஏவா, சும்மா எதாவது அடிச்சுட்டா இப்போ நானும் அடிக்கிற மாதிரி இருக்கும். பியா
சி ஏ பி டின்னு சொல்ல முடியாதுயா? இல்லை. இப்போ என்ன ஆன்சர்? பர்ஃபெக்டாக எனக்கு இதான் சார் ஆன்சர் தெரியும் சார், இதான் சார் கான்செப்ட்னு சொல்ல முடியுமா ராஜ்யம்? இதனால தான் இது ஆன்சர் அப்படின்னு சொல்ல முடியுமா? இப்படி தான் படிக்கணும் நம்ம. இதெல்லாம் எக்ஸாம்பிள் ஏற்கனவே கேட்ட கொஸ்டின், இதெல்லாம் என்ன சொல்கிறனு புரியுதா? இப்போ நல்லா தெரிஞ்சிங்களா கேருங்க, அமாவாசை அப்படி இருட்டாக இருக்கும்னு ஞாபகம் வச்சுங்க, அதே இருட்டாக இருக்கும் அப்படின்னா என்ன அர்த்தம்? சூரியன் இங்கே இருக்குன்னு வச்சுங்களேன், என்ன இருக்குது? சூரியன் இங்கே இருக்குது அப்படின்னா இங்கே பூமி இருக்குது. இப்போ என்ன ஆகும்? வெளிச்சமாக இருக்கும். இதில் ஏதாவது சந்தேகம் இருக்கா உங்களுக்கு? இதுக்கு இடையில நிலாவு வருதுன்னா என்ன ஆகும்? இந்த சூரியனோட வெளிச்சம் நிலாவில் படுறப்ப நிலாவோட நிழல் தான் என்ன ஆகும்? இதுதான் அமாவாசை இப்போ பூமியோட பொசிஷன். அதானே கேட்பாங்க, எப்படி வேணும் கேட்கலாம், நிலா எங்கே இருக்குன்னு கேட்கலாம், பூமி எங்கே இருக்குன்னு கேட்கலாம், இல்லை படத்தை கொடுத்தோன்னா பண்ணலாம் கேட்கலாம். புரியுதா? அமாவாசை பொழுது நிலவானது சூரியனுக்கும் பூமிக்கும் இடையிலான இருக்கும், நிலவு இருக்கும். இதே பௌர்ணமி அப்போ எப்படி இருக்கும்? சூரியன், பூமி, நிலா. மறந்துடக்கூடாது, குழப்பவும் கூடாது, உங்களுக்கு டவுட்டு வரக்கூடாது. சிம்பிளான விஷயம், ஒரு வெளிச்சம் வருது, அந்த வெளிச்சத்தை மறைச்சிட்டாங்கன்னா இருட்டாயிடும். உடனே ஷார்ட்கட் வைக்கிறது எப்படி? சு நீ பூனு ஞாபகம் வைக்கக்கூடாது. புரியுதா? புரியுதா இல்லையா? மறந்து கூடாது. ஆ, ஷார்ட்கட் வைக்கிறது தப்பு தப்பாக வைத்துடக்கூடாது. அடுத்தது பாருங்க, ஃபஸ்ட்டு ஏதாவது ஒரு வருடம் மற்றும் மாதம் நாள் கொடுத்து என்ன கிழமைன்னு கேட்குறது. 1947 டே என்னடா, 15 என்ன கிழமை? இப்போ இந்த கொஸ்டின் எப்படி சால்வ் பண்ணுறது அப்படின்னு பார்க்க போகிறோம். ரொம்ப ஈஸி தான், இதான் கணக்கு. ஃபஸ்ட்டு இந்த கணக்கில் என்ன பண்ணும், என்ன வருஷம் கொடுத்துருக்காங்க? 47னா ஒரு வருஷம் குறைச்சி எழுதணும். ஃபஸ்ட்டு மெத்தட் என்னது? என்ன எழுதுனா குறைச்சி எழுதணும். அடுத்தது, இதை 400 மடங்காகவும் 300 மடங்காகவும் 100 மடங்காகவும் பிரித்து எழுதணும். என்ன பண்ணோம்? இப்போ 400 மடங்கு 400 எழுதக்கூடாது. 1900 400 மடங்கு எது வரைக்கும் எழுதலாம்? 400 வாய்ப்பாடு சொல்கிறோம்னு வச்சுக்கலாம், 400, 800, 1200, 2000 சொல்ல முடியாது. அப்போ என்ன சொல்லலாம்? 1600 ப்ளஸ் போட்டுக்கணும். அடுத்தது மிச்சம் எத்தனை இருக்குது? 346. அப்போ என்ன பண்ணோம்? 300 மடங்கு. அப்போ ஒரு 300 தான் இருக்குது. 300 ப்ளஸ் 46. இல்லை சந்தேகம் இருக்கா? சந்தேகம் இருக்கா? இதுதான் ரெண்டாவது ஸ்டெப்பு. ஃபஸ்ட் ஸ்டெப் என்ன? குறைச்சி எழுதும். ரெண்டாவது ஸ்டெப் என்ன? 400 மடங்காக எழுதும், 300 மடங்காக எழுதும். மிச்சம் இருக்குது, மிச்சம் எழுதும். எழுதிட்டு இந்த நமக்கு தெரியும், 400 மடங்கு அப்படின்னா மீத நாட்கள் எத்தனை? 0. இப்படி தானே, 400 நாள் 0 தான், 800 நாள் 0 தான், 1600 நாள் 0 தான், 2000 நாள் என்ன தான்? 0 தான். ரைட்டு. 300க்கு எத்தனை மீத நாட்கள்? 1. அதாவது என்ன கான்செப்ட் அப்படின்னா, 1947 வருடங்கள் இன்ட்டு 365 போட்டு அப்புறம் 15 வரைக்கும் உள்ள நாளையும் கூட்டி 7 வகுக்கணும். அது சாத்தியமா? அது சாத்தியம் இல்லை. அதுதான் ஷார்ட் ஆஃப் புரிஞ்சிடும். இப்போ என்ன அர்த்தம்? 1200 எழுதிட்டோம்னா நம்ம இப்போ 1200 வருஷத்தில் உள்ள நாட்களை கூட்டி 7 வகுத்துருன்னு அர்த்தம். வகுத்து பார்த்தாலும் நமக்கு என்ன தான் வரும் 0 தான். அடுத்து 300 வருஷத்தில் உள்ள நாள் கூட என்னாச்சு? 1 தான் வரும். இப்போ 1900 வருஷத்தை கூட்டிட்டோம், முடிஞ்சிட்டு. புரியுதா? எவ்வளோ சாட்டாக முடிஞ்சிருக்கோம். அடுத்து 46 வருஷத்துக்கு பார்க்கணும். இந்த 46 வருஷத்துக்கு ஒரு சிக்கல் இருக்குது. என்ன சிக்கல் அப்படின்னு பார்த்தோம்னா, இதில் சாதாரண வருடமும் வரும், லீவ் வருடமும் வரும். அப்போ இந்த 46 வருஷத்தில் எத்தனை லீவ் வருடங்கள் அப்படின்னா, இந்த 46 நாளால் வகுக்கணும். 11 நாள் 44 வருதா? அப்போ 11 லீவ் வருடம், மொத்தம் 46. அதில் 11 வருஷம் லீவ் வருடம் அப்படின்னா, மிச்ச சாதாரண வருஷத்தினால எத்தனை வருஷம்? எத்தனை? 35 வருஷம். புரிஞ்சிச்சா?
நான் இந்த இடத்துல மீதி எழுதல, என்ன எழுதிருக்கேன், வருஷத்தை தான் எழுதியிருக்கேன். உப்ப ஜீரோ ப்ளஸ் ஒன்று, இது இது என்ன வருஷம், இந்த 46 அப்படி எழுதியிருக்கேன். 11 ப்ளஸ் 35 ஏன் எழுதுனேன், 46 வருஷத்தில் எத்தனை லீஃப் வருடம், 11 லீஃப் வருடம் ப்ளஸ் ரிமைனிங் சாதாரண வருடம். இப்போ இந்த 11 வருஷத்துக்கு ஒரு வருஷத்துக்கு எத்தனை மீதி நாள், காயத்ரி சொல்லு, ஒரு லீஃப் வருடத்துக்கு எத்தனை மீதி நாள், ரெண்டு நாள் அப்படிதானே. அப்போ 11 வருஷத்துக்கு 22 நாள் ப்ளஸ் போடணும். 35 சாதாரண வருஷத்துக்கு ஒரு நாள், அப்போ 35 மீத நாட்கள் அப்படிதானே. இப்போ எல்லாத்தையும் கூட்டோம்னா 23 கூட்டோம்னா 58 நாட்கள். இந்த 58 என்ன பண்ணணும்னா 7 வகுக்கணும். வகுத்ததுனா அதுக்குதான் வாய்ப்பாடு சொல்லணும் உங்களை. 8 × 56 உட்காந்து தலையிட்டு உட்காந்து முடியுமா, 8 × 56 மிச்சத்தேன் ரெண்டு நாள். அப்போ 1946 வருஷத்தில் உள்ள 305 நாளையும் கூட்டி மீத நாள் எத்தனை, ரெண்டு நாள். நம்ம 1946 வரைக்கும் கண்டுபிடிச்சிருக்கோம், 1946 டிசம்பர் 31 வரைக்கும் கண்டுபிடிச்சிருக்கோம், அப்படிதான் அர்த்தம். அப்போ மறுபடியும் ஸ்டார்ட் ஆகுது வருஷம் 47, 1 ஆகஸ்ட் 15 வரைக்கும் எத்தனை நாள் கண்டுபிடிக்கணும், புரியுதா புரியுதா. அப்போ 1947 ஜனவரி இருக்குது, பிப்ரவரி இருக்குது, மார்ச், ஏப்ரல், மே, ஜூன், ஜூலை, ஆகஸ்ட்டு, ஆகஸ்ட்டு 15 வரைக்கும் 1, புரியுதா. இப்போ ஜனவரி போடலாம் 31 நாள், பிப்ரவரிக்கு டவுட் வரும். அப்போ இந்த என்ன பண்ணணும், 47 நாளாக வகுத்து பார்க்கணும். லீஃப் வருஷமாக இருந்ததுன்னா 29 போடணும், இல்லைன்னா 28. மார்ச் 31, ஏப்ரல் பதினஞ்சு, புரியுதா சார். வேறு வழியே இல்லையா சார், அப்படின்னா வேறு வழியே கிடையாது, இதுதான் வழி. இப்போ போடுறது என்ன தான், ஷார்ட்கட்டு தான், கூட்டுங்க. கூட்டதெல்லாம் பர்ஃபெக்டாக கூட்டணும். 9, 10, 11, 12, 17, 7 பாக்கி 1, 4, 6, 9, 12, 15, 18, 21, 22 224. ஓகேவா, இந்த 224 என்ன பண்ணோம், 7 வகுத்து பார்க்கும். அடுத்ததான் வருது 3 × 21 மிச்சம் 1, 17 2 × 14 மிச்சம் 3, புரிஞ்சிச்சா. ஏற்கனவே அந்த வருஷத்தில் கண்டுபிடிச்சதில் 2 மீதி நாள், இப்போ இந்த மாதத்தில் கண்டுபிடிச்சதில் 3 மீதி நாள், மொத்தம் மீதி எத்தனை நாள், 5 நாள். இந்த வர மீதி 7 கம்மியாக இருக்கும். அப்போ 7 அதிகம் வந்து அதே என்ன பண்ணோம், 7 வகுத்தணும், புரிஞ்சிச்சா. இப்போ என்ன மீதி வந்திருக்கு, 5, 5னா 0 அப்படிங்கிறத ஞாயிற்றுக்கிழமை அப்படி ஞாபகம் வச்சுக்கணும். என்னங்களாமா 0 ஞாயிற்றுக்கிழமை அப்படின்னா, வெள்ளிக்கிழமை என்னண்ணா 1, திங்கள் 2, செவ்வாய் 3, கரெக்டா. எப்பொழுது உங்களுக்கு சுதந்திரம் கிடச்சிருக்கு, வெள்ளிக்கிழமை. அடுத்த கேள்வி பாருங்க, முதல் குடியரசு தினம் எப்பொழுது கொண்டாடப்பட்டது அப்படின்னு கேள்விக்கிட்டாங்க. அப்போ இதுக்கு பஸ் நமக்கு என்ன தெரியும், ஆன்சரு தெரியணும். முதல் குடியரசு தினம் எப்போது கொண்டாடப்பட்டாங்கன்னா, இப்போ சிபி அடிப்பான் 1947 ஆகஸ்ட் 15 எப்போ அப்படின்னா, என்ன குடியரசு தினம் என்ன, சரி ரைட்டு, ஜனவரி 26, 1950 ஒர்க் அவுட் பண்ணுங்க. இதே ஒர்க் அவுட் பண்ணிட்டாங்க நானே சொல்லிடுறேன். ஃபஸ்ட்டு என்ன பண்ணணும், 1949 ஸ்டெப் 2, 400 மடங்கு, 1600 ப்ளஸ் 300 ப்ளஸ் 49 சரி 1600 எது 300 மடங்கு அப்படி இருப்பா எடுக்கலாமே, 300 மடங்குனா 18 அது 18 5 போடணும், நமக்கு கணக்கு தப்பாகி விட்டுனா அப்படி எடுக்கக்கூடாது.
நானூறு மணங்காய் எடுத்துட்டு அது ஒரு முந்நூறு மணங்காய் எடுத்து அப்படி தான் இருக்கணும். என்ன சொல்லணும் புரியுதா? இப்போ இதுக்கு என்னது ஜீரோ, இதுக்கு என்னது ஒன்று. இந்த 49 கணக்கு இருக்குது. இப்போ 49 வருஷத்தை லீவ் வருடமும் சாதாரண வருஷமாக பிரிக்கணும். அப்புறம் நாலாவது வகுப்பு பார்த்தா 12 × 48 12 லீவ் வருடம். அப்போ சாதாரண வருஷம்னா 37 ஏதோ சந்தேகம் இருக்கா? ஒன்று 12 லீஃப் வருஷத்துக்கு ஒரு வருஷத்துக்கு 2 மீத நாள், இப்போ 12 × 24 மீத நாள். அடுத்தது 37 சாதாரண 37 நாள் கூட்டினோம்னா 41 61 62 62 என்ன பண்ணோம்? 7 வகுக்கணும். வகுத்த என்ன வரும் மீதி? 62 வகுத்தோம்னா 8 × 56 9 × 68 8 × 56 மிச்சத்தனா 6 மீத நாள். இது எதுக்கு அப்படின்னா, இந்த 1949 அதுக்கடுத்து என்ன பண்ணா, ஜனவரி 1 ஜனவரி 26 வரைக்கும் எடுக்கணும். எத்தனை நாள் தான் இருக்கு? 26 நாள் தான் இருக்கு. அப்போ 26 என்ன பண்ணோம்? 7 வைக்கணும். அது தானே ஆகுது மீதம் 5 இல்லையா? 3 × 21 ஒரு நாள் மிஸ் ஆனால் நான் முடிஞ்சுட்டு. அப்போ இந்த மீத நாளே அதை கூட்டணும், மொத்தத்தினா 11 மீத நாள். இதில் 7 வைத்தோம்னா என்ன வரும்? 4 நாள். ஜீரோங்கிறது என்னது? ஞாயிற்றுக்கிழமை. 4 நாள் என்ன கிழமை? வியாழக்கிழமை. இதாக சந்தேகம் இருக்கா? இந்த கொஸ்டின்லாம் போட்டுடலாம்ல. மாடல் 1 என்ன வேணாலும், எந்த நாள் எந்த வருஷம் எது வேணாலும் என்ன பண்ணலாம் கண்டுபிடிக்கலாம். சந்தேகம் இருக்கா உனக்கு? ஸ்டெப் அப்படி ஞாபகம் வச்சு. ஓகே, அடுத்தது இதெல்லாம் ஒர்க் அவுட் பண்ணிக்கலாம். நம்ம சரி இது பாருங்க, ஒரு சாதாரண வருஷத்தில் ஜனவரி மாதத்தோட முதல் நாளும் அக்டோபர் மாதத்தோட முதல் நாளும் ஒரே கிழமையாக இருக்குமா? என்ன சொல்லணும் புரியுதா? சாதாரண வருஷத்தில் முதல் நாள் ஒரே மாதிரியாக இருக்க வாய்ப்பு இருக்குது. ஜனவரி 1 அக்டோபர் 10 ஏப்ரல் ஜூலை பிப்ரவரி மார்ச் நவம்பர் இந்த 3 ஒரே நாளாக வரது வாய்ப்பு இருக்குது. செப்டம்பர் டிசம்பர் புரியுதா? இதெல்லாம் இப்போ ஜனவரி 1 திங்கள் அப்படின்னா அக்டோபர் 1 என்னவாக இருக்கும்? அக்டோபர் 10 புரியுதா? சாதாரண வருடத்தில் ஒரு கேள்வி கேட்குறாங்க திடீர்னு நம்மள்ட்ட, ஜனவரி 5 திங்கள் கிழமை, அக்டோபர் 5 என்ன கிழமை கேட்குறாங்க, என்ன கிழமை? போய் உடனே உட்காந்து கால்குலேட் பண்ணி போடக்கூடாது. இதே லீவ் ஃபார் டிசம் அப்படின்னா ஜனவரி ஏப்ரல் ஜூலை இதோட நாட்கள் எல்லாமே ஒன்றா தான் இருக்கும். நோட்ஸ் எடுக்க முடிஞ்ச வரைக்கும் எடுங்க, அதுக்கப்புறம் நம்ம எடுத்துக்கலாம், ஒன்றும் பிரச்சனை கிடையாது. உங்களுக்கு PDF-ம் கொடுத்துருவோம். வெற்றிகரமாக 2வது மாடல் என்னாவது மாடல் அப்படின்னா, 400 ஜனவரி 1 திங்கள் எனில் 800 ஜனவரி 1 என்ன கிழமை? ஒவ்வொரு மாதத்துக்கும் ஒவ்வொரு 400 வருடத்துக்கும் மீதம் 0 அப்படின்னா 400 மடங்காக வந்துச்சுன்னா இங்கே கேள்வியில் என்ன கிழமை வந்திருக்கோ அதே தான் ஆன்சர். புரியுதா? 400 ஜனவரி 1 அதே ஆன்சர் தான், 800 ஜனவரி 1 அதே ஆன்சர் தான், 1200 ஜனவரி 1 அதே ஆன்சர் தான், 1600 ஜனவரி 1 என்னதான். இதை நம்ம ஒர்க் அவுட் பண்ண போகிறது கிடையாது, எதுவுமே பண்ண முடியாது. ஆப்ஷனை பார்த்து அடிச்சு வந்துட்டு என்ன பண்ணினோம்? போயிட்டே இருக்கணும். அப்படியே மனப்பாடம் பண்ணணும். 400 ஜனவரி 1 திங்க கிழமை மனப்பாடம் பண்ணணும். 100 கிடையாது, 400 மடங்காக வரணும். 400 800 1600 புரியுதா? அவ்வளோதான் ஆன்சர். அடுத்து பாருங்க, 300 ஜனவரி 1 திங்கள் கிழமை அப்படின்னா 600 ஜனவரி என்ன கிழமை? ஆ 300 மடங்கு. அப்போ என்னவா, ஒவ்வொரு 300 வருஷத்துக்கும் ஒரு நாள் அதிகரிக்கும். புரிஞ்சிச்சா? அப்போ 301 ஜனவரி திங்கள் அப்படின்னா 601 ஜனவரி என்னது? செவ்வாய். இதே கேள்வி இப்படி கேட்குறாங்க, 900 ஜனவரி 1 என்ன கிழமை? ஒவ்வொரு 300 வருஷத்துக்கும் ஒரு நாள் அதிகரிக்கும். புரியுதா?
அறுநூறு என்ன கிழமை? செவ்வாய். அதுலேருந்து ஒரு 300, 900 தினம் ஒன்று புதன்கிழமை, திங்கள், செவ்வாய், புதன், அதான ஆன்சரு? நல்லா தெரிஞ்சுங்க. இங்கே திங்கள் கிழமைனா இங்கே 600 செவ்வாய்க்கிழமை கூடாது, அடுத்த நாள். இங்கே என்ன கிழமை? புதன்கிழமை. புரியுதுல? அடுத்த கேள்வி. 1900 ஜனவரி 1 திங்கள் கிழமை, 2600 ஜனவரி 1 என்ன கிழமை கேட்டுருக்காங்க. என்ன அது 300 மடங்காக வரலையடா அப்படின்னு பார்க்கக்கூடாது. டிஸ்டன்ஸ், அதாவது கொடுக்கப்பட்ட வருடத்துக்கு இடைப்பட்ட வருடம் எத்தனை வருஷம்? எத்தனை வருஷம்? 300 வருஷம். 300 நம்ம என்ன என்ன ஞாபகம் பண்ணோம்? திங்கள். என்ன கிழமை? செவ்வாய். இதுதான் கொஸ்டின். இதுவும் கொஸ்டின் தான், இதுவும் கொஸ்டின் தான். ஃபஸ்ட் இந்த கொஸ்டின் பார்ப்போம், அப்புறம் அந்த கொஸ்டின் பார்ப்போம். இதுதான் கொஸ்டின் கேட்பாங்க, எக்ஸாமில் கேட்பாங்க. பிசி எக்ஸாமில் கேட்கறது அதிக சான்சஸ் இருக்குது. என்ன கேள்வி? இந்த கேள்வியை எப்படி வகைப்படுத்துறது? ஒரே மாதம், ஒரே நாள், ஆனால் அதுக்கு அடுத்த வருடம், முந்தைய வருடம். புரியுதா? 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 முடிச்சிருமாண்ணா. ஜனவரி 1, 2020 ஞாயிற்றுக்கிழமை, ஜனவரி 1, 2011 என்ன கிழமை அப்படின்னு கேட்குறாங்க. இப்போ அதுக்கு அடுத்த வருஷம் கட்டுறாங்க, முன்னாடி வருஷம் கட்டுறாங்களா? அடுத்த வருஷம். அடுத்த வருஷம்னா கூட்டணும், முன்னாடி வருஷம்னா கழிக்கணும். என்னத்தை கழிக்கணும் இப்போ பார்க்கணும். இந்த நாளை பார்க்கணும், இந்த வருஷத்தை பார்க்கணும். இந்த வருஷம் சாதாரண வருஷமாக இருந்தால் 1 கூட்டணும், இதே லீப் வருஷமாக இருந்தால் 2 கூட்டணும். புரிஞ்சிச்சா? இப்போ 2010ங்கிறது என்னது? மேக்ஸிமம் சாதாரண வருஷம் தான். அப்போ அதுக்கு அடுத்த வருஷம் கட்டுறாங்களா, அப்புறம் என்ன கூட்டணும்? இங்கே என்ன கிழமை? ஞாயிற்றுக்கிழமை. அப்போ அதுக்கு அடுத்த வருஷம் என்ன கிழமை இருக்கும்? திங்கக்கிழமையாக இருக்கும். இதெல்லாம் வந்து லாஜிக். இது எப்படி சார் இதெல்லாம் வருது அப்படின்னா, எல்லாமே 7 பேஸ் பண்ணி தான். எதை பேஸ் பண்ணி? இப்போ இந்த கணக்கு ஜனவரி 1, 2010 ஞாயிற்றுக்கிழமை எனில் டிசம்பர் 31, 2010 என்ன கிழமை? ஓகேவா? ஆக்சுவலாக இந்த கணக்குக்கு என்ன பண்ணணும் அப்படின்னா, ஜனவரி 1லேருந்து டிசம்பர் 31 வரைக்கும் எத்தனை நாள் இருக்குன்னு கூட்டணும். கூட்டி அதை 7 வகுக்கணும். வகுத்தா ஒரு மீதி வரும். அந்த மீதியை வச்சு நம்ம என்ன பண்ணணும்? கண்டுபிடிக்கணும். இப்போ நான் அது கூட்டுறேன், எனக்கு மீதி வந்து 2 வருது. அப்போ நான் ஆன்சர் எப்படி சொல்லணும்? இதை இந்த கொடுத்துருக்கத கேள்வியில் கொடுத்து 0 எடுத்துக்கணும். புரிஞ்சிச்சா உங்களுக்கு? நல்லா ஞாபகம் கொடுத்துருக்கா எடுத்துக்கணும். 0 எடுத்துட்டு நமக்கு மீதி 2னா 1 அடுத்த நாள், 2 செவ்வாய் அப்படின்னு சொல்லணும். ஆனால் இந்த கேள்வியை பொறுத்தளவுக்கு ஒரு மாதம் எந்த நாளில் ஆரம்பிக்குதோ அந்த நாளில் தான் முடியும். இது ஒரு ஸ்பெஷல். புரியுதா? என்னென்ன என்ன புரிஞ்சிச்சு உங்களுக்கு? இந்த மாதம் ஞாயிற்றுக்கிழமை ஆரம்பிச்சிச்சுன்னா எந்த மாதம் எந்த நாளாக முடியும்? அதே நாளாக முடியும். அப்போ கேள்வி என்ன இருக்கான்? ஜனவரி 1 அப்படிங்கிறது வருடத்தின் முதல் நாள், டிசம்பர் 31ங்கிறது வருடத்தின் கடைசி நாள். ஒரு வருடத்தின் முதல் நாளும் கடைசி நாளும் என்னவாக இருக்கும்? அவ்வளோதான் விஷயம். இதில் சந்தேகம் இருக்கா? சந்தேகம் இருக்கா? நார்மல் இயரோ எந்த இயரோ எல்லா இயர்லையும் அதான் இருக்கும். கொஸ்டின் இப்படி கேட்டாங்க, அடிச்சு போயிட்டே இருக்கணும். புரியுதா? போட்டுருவாங்க பாருங்க. லீவ் வருஷம் அப்படின்னா 2 இதெல்லாம் தெரிஞ்சது தான். இப்போ கேள்வி பாருங்க, 2001 டிசம்பர் 31 திங்கக்கிழமை என்னது? 2000 டிசம்பர் 31 என்ன கிழமை? 31 என்ன கிழமை? முன்னாடி வருஷம் கேட்குறாங்க. என்னம்மா? டிசம்பர் 31 ஓகேவா? ஆ, இதில் முந்தைய நாள் கேட்டாங்க அப்படின்னா முந்தைய வருஷத்தை பார்க்கணும். எந்த வருஷத்தை பார்க்கணும்? இந்த வருஷத்தை பார்க்கணும். என்ன சொல்லணும்? புரியுதா? புரிஞ்சிச்சா? அதில் இந்த வருஷம் லீவ் வருஷமானு பார்க்கணும். சாதாரண வருஷம்னா 1 கழிக்கணும், லீவ் வருஷம்னா 2 கழிக்கணும். அப்போ திங்கள், திங்களுக்கு முன்னாடி ஞாயிறு, ஞாயிறுக்கு முன்னாடி ஆன்சர்னா எங்கே இருக்கு? இருக்கா? புரிஞ்சிச்சா?
சந்தேகம் ஆயிடுச்சு உங்களுக்கு? என்னம்மா எங்கே இருக்கு 200? இதில் எங்கே 200 இருக்கு? 200 வரலங்கிறியா? அது தேவையில்லை, வரலன்னா விட்டுற வேண்டியது நல்லது தானே. கேட்டான விட்டுரு, ஒன்றும் பிரச்சனை இல்லை. இது ஒரு டிஃப்ரெண்டான மாடல் 3. என்னது மாடல் 3 என்னன்னு பாருங்க. ஏதோ ஒரு வருஷம், ஏதோ ஒரு நாள், என்ன வேணாலும் மாறலாம். அப்போனா கண்டுபிடிக்குது. கொஸ்டின் பாருங்க, 2014 ஏப்ரல் 10 வியாழக்கிழமை மாடல் 3 என்னது உனக்கு தெரியணும். மாடல் 1 என்னென்னு தெரியணும், மாடல் 2 என்னென்னு தெரியணும், மாடல் 3 என்னென்னு தெரியணும். மாடல் 3னா ஏதாச்சும் ஒரு டேட்டு நாள் கொடுத்துட்டு ஏதாச்சும் ஒரு டேட்டு எதனால கேட்குறது. இப்போ இதை இந்த கொஸ்டினை பொறுத்தவரை என்ன பண்ணோம், இந்த நாளிலிருந்து 2014 ஏப்ரல் 10 முதல் 2019 ஏப்ரல் 10 வரை எத்தனை நாள் அப்படின்னு கண்டுபிடிக்கணும். உற்றாம லீஃபர்ஸும் எல்லாத்தையும் கால்குலேட் பண்ணணும். இங்கே இருங்க, 2014 ஏப்ரல் 10 முதல் 2014 5 வருஷம் புரிஞ்சிச்சா? 5 வருஷத்துக்கு போட்டால் 1825 நாள். இந்த 5 வருஷத்தில் 2016 அப்படிங்கிறது லீஃப் வருஷம் புரியுதா? அதுக்கு என்ன பண்ணோம், ஒரு நாள் கூட்டிட்டா 1826 நாள். இந்த 1826 7 வகுத்தோம்னா எத்தனை நாள் வருது? அதெல்லாம் நமக்கு தேவை, டேரக்டாக 7 வகுத்துருங்க. 7 வகுத்தா என்ன வருது மீதம்? இதாக வரீங்க, 1826 / 7 2 14 மிச்சம் 4 7 6 42 270 6 7 42 மிச்சம் எத்தனை? 6 வருதா? வருதா. மீதி எத்தனை? 6. ஜீரோங்கிறது என்ன? கொஸ்டினில் என்ன கொடுத்தனா ஜீரோ. ஜீரோ என்ன? வியாழக்கிழமை. அப்போ 0 வியாழன், 1 வெள்ளி, 2 சனி, 3 ஞாயிறு, 4 திங்கள், 5 செவ்வாய், 6 என்னது? புதன் இஸ் த ஆன்சர். ஈஸியாக இருக்கா? ஒரு நாள் மிஸ் ஆனாலும் ஆன்சர் வியாழன் வந்துடும், ஒரு நாள் கம்மியானாலும் ஆன்சர் செவ்வாயை வந்துடும். பர்ஃபெக்டாக கூட்டணும். இதில் பார்க்கணும், இந்த வருடம் முதல் இந்த வருடம் வரை எத்தனை நாள்னு ஃபஸ்ட்டு கண்டுபிடிக்கிறோம். கண்டுபிடிச்சிட்டு அந்த வருடங்களுக்கு இடையில எத்தனை லீஃப் வருடம் வந்திருக்கு. அப்போ லீஃப் வருடம் வந்துச்சுன்னா ஒன்று கூட்டிக்கணும். ஒரு லீஃப் வருடம் வந்துச்சுன்னா ஒன்று கூட்டிக்கணும். ரெண்டு லீஃப் வருடம் வந்துச்சுன்னா என்ன பண்ணான்? ஜூன் 2017 1 ஜூன் 2017 அன்று வியாழக்கிழமை எனில் 1 ஜூன் 2019 அன்று என்ன கிழமை? அப்போ என்ன பண்ணோம், இடைப்பட்ட நாட்கள் கண்டுபிடிக்கணும். 1 ஜூன் 2017 1 ஜூன் 2019 வரைக்கும் எத்தனை நாள் அப்படின்னு கால்குலேட் பண்ணோம்னா எத்தனை நாள்? ஆ, 2 வருஷம் அது. ஆ, ஓ 2 வருஷமா? 2 வருஷம். இதுக்கு இடையில 2017 லீஃப் வருஷம் கிடையாது, 2018 கிடையாது லீஃப் வருஷம் கிடையாது, அதனால் ஒன்றும் பிரச்சனை இல்லை. 2019 லீஃப் வருஷம் கிடையாது. அப்போ கூட்டணும் அப்படின்னா 2 வருஷம் தான் வருதா? 1 ஜூன்லேருந்து 2017 வரைக்கும் 2 ஜூனு 1 ஜூன் 2018 மூணு வருஷம்லாம் வரும். ஆ, என்னங்க? ஆ, 2 வருஷம். அப்போ 2 3 வருஷம் செஞ்சு கூட்டணும். மீது என்னது? 2 நாள். அப்போ வியாழன் ஜீரோ எடுத்துக்கணும், வெள்ளி சனி. புரியாமல் இருக்காது, சந்தேகம் இருக்கா? சந்தேகம் தான் சொல்லுங்கள். ஃபாஸ்ட்டாக போகிற மாதிரி இருக்கா? தெரியுங்கிறதால போடுறேன், அவ்வளோதான். மாடல் முடிஞ்சிச்சு. இது ஒரு சூப்பரான கொஸ்டின், எக்ஸாமில் பல வாட்டி கேட்ட கேள்வி, மனப்பாடமே பண்ணிடலாம். இன்று வெள்ளிக்கிழமை எனில் 62 நாட்களுக்கு பிறகு என்ன கிழமை அப்படின்னு கேட்டால் 62 நாள் வகுத்துடணும், 7 வகுத்துடணும். எதை கேட்டால் என்ன பண்ணா? 7 வகுக்கணும், மீது 6 நாள். ஜீரோவை வெள்ளிக்கிழமை வச்சுட்டோம்னா அதுலேருந்து 6 நாள் என்ன வரும் ஆன்சரு சொல்லுங்க? ஆ, வியாழன். அது அப்படிதான், பிறகு நாள் அப்படி தான் கண்டுபிடிக்கணும். அதான் சந்தேகம் வரும், பிறகுனா இப்படின்னு பண்ணணும் பார்க்கக்கூடாது. 62 வகுத்த வேண்டியதான். சரி பாருங்க, ஒரு மாதத்தில் 5 சனிக்கிழமை இருக்குது, எக்ஸாமில் கேட்ட கொஸ்டின். அந்த மாதத்தில் முதல் நாள் எதுவாக இருக்கும் அப்படின்னு கேட்குறாங்க. என்ன இருக்குது? ஒரு மாதத்தில் 5 சனிக்கிழமை இருக்குது அப்படின்னா அந்த மாதத்தில் முதல் நாள் என்னவாக இருக்கும்? ஆ, சனிக்கிழமை இருக்குமா?
நமக்கு சந்தேகமாக இருக்கும். அப்படிதானே என்ன நாளாக முதல் நாளாக எடுத்துன்னு சந்தேகமாக இருக்கும் இல்லையா? இப்போ சனிக்கிழமை எடுத்துக்க முடியாது. இப்போ நான் சனிக்கிழமை ஒன்றுன்னு எடுத்துக்கணும் வச்சிங்களேன். என்னது சனிக்கிழமை ஒன்று எடுத்துக்கிறேன். அடுத்தது எட்டு சனிக்கிழமை, பதினஞ்சு சனிக்கிழமை, இருபத்தி ரெண்டு சனிக்கிழமை, இருபத்தி ஒம்பது சனிக்கிழமை. அப்படிதானே? ஆனால் ஆப்ஷன் என்ன இல்லை, புரியுதா என்னன்னு? அந்த மாதத்தில் அஞ்சு சனிக்கிழமை வரணும். ஆனால் மாதத்தில் முதல் நாள் என்ன, முதல் நாள் சனிக்கிழமை எடுக்க முடியாது. ஏன் ஆப்ஷன்லாம் சனிக்கிழமை இல்லை? இப்போ வேறு என்ன பண்ணுறது? அப்போ தான் அவங்க ஒரு டுஸ்ட்டு நமக்கு ஒரு இது கொடுக்குறாங்க. என்னது இதேமாதிரி கொஸ்டின் கேட்டாங்க அப்படின்னா, சனிக்கிழமைனா அந்த சனிக்கிழமை முதல் நாள் முன்னாடி மூணு நாள் எடுத்துக்கணுமா? என்னது முன்னாடி மூணு நாள்? புதன் வியாழன் வெள்ளி சனி. சனிக்கிழமைலேருந்து என்ன காலமாக கட்டுறாங்க? சனிக்கிழமையா? இந்த சனியிலேருந்து முன்னாடி ஒரு நாள், ஒன்று ரெண்டு மூணு, என்ன ஆன்சரு? புதன்கிழமை ஒன்றாந்தேதி. புரியுதா? புரியுதா தர்ஷினி? இங்கே சனிக்கிழமையா, அஞ்சு சனிக்கிழமை வரணுமா? அப்படின்னா ஆன்சர் ஒன்று கிடையாது. சனிக்கு முன்னாடி மூணு நாள், வெள்ளி வியாழன் புதன். இப்போ புதன்கிழமை ஒன்றாந்தேதி அப்படின்னா சனிக்கிழமை இன்றைக்கி இருந்திருக்கோம், கரெக்டாக நாலாந்தேதி. நாலு என்னது? சனி. அப்போ அடுத்த அடுத்த சனி பதினொன்று, அடுத்த சனி பதினெட்டு, அடுத்த சனி இருபத்தஞ்சி. ஒன்று ரெண்டு மூணு நாலு தான் வருது. ஆ, ஏன் வெள்ளிக்கிழமை? இப்போ சனி புதன்கிழமை வச்சு போட்டு பார்க்கலாம் வரல. என்ன சொல்கிறேன்னு புரியுதா? என்ன அவங்க என்ன சொல்கிறாங்க நல்லா தெரிஞ்சுங்க. கொடுக்கப்பட்ட கிழமையிலிருந்து மூன்று தினங்களை எடுத்துக்கோங்க. அது ஆன்சர் கிடையாது. அதில் நம்ம என்ன பண்ணால் செக் பண்ணி பார்க்கணும். நான் யதார்த்தமாக செக் பண்ணி பார்த்தேன். இப்போ நான் என்ன எடுத்துக்கிறேன்? புதன்கிழமை முடிஞ்சு விட்டு வெள்ளிக்கிழமை எடுத்தோம்னா, வியாழக்கிழமை எடுத்தோம்னா அதுவும் வராது. இப்போ நான் என்ன எடுத்துக்கிறேன்? வெள்ளிக்கிழமை எடுத்துக்கிறேன். வெள்ளி ஒன்று, சனி ரெண்டு. அப்போ ரெண்டு சனி, பத்து சனி, பதினெட்டு சனி, ஒன்பது வருமா? இல்லைடா, ஒன்று வெள்ளிக்கிழமடா. அப்போ ரெண்டாவது நாள் ஆ ஒம்பது, கரெக்டாக தான், எட்டை கூட்டிகிட்டு ஒம்பதாக கூட்டணும். ஒம்பது சனி, பதினாறு சனி, இருபத்தி மூணு சனி, முப்பது சனி. ஒன்று ரெண்டு மூணு நாலு அஞ்சு. புரியுதா? புரியுதா? இப்போ நம்ம எல்லா நாளையும் செக் பண்ண முடியாது. அது ஒரு கீக்காக எத்தனை நாள்? மூணு நாள். இது ஒரு நல்ல கொஸ்டின் தான். ஒவ்வொரு கொஸ்டினும் ஒன்று கற்றுக்கணும் நம்ம. என்ன பண்ணால் சந்தேகம் வச்சுருக்கா? இப்போ கேள்வி எழுதிங்க. என்ன கேள்வி அப்படின்னா, ஒரு வாரத்தில் அஞ்சு வியாழக்கிழமை வரணும். ஒரு வாரத்தில் ஐந்து ஐந்து வியாழக்கிழமை வர வேண்டும் எனில் அந்த வாரத்தினும் அந்த மாதத்தினும் ஒரு வாரத்தில் இல்லை, ஒரு மாதத்தில் ஐந்து வியாழக்கிழமை வர வேண்டும் எனில் அந்த மாதத்தின் முதல் நாள் எது? கேள்வி என்ன? ஒரு வாரத்தின் முதல் நாள் என்னவாக இருந்தால் அந்த வாரத்தில் ஐந்து வியாழக்கிழமை கிடைக்கும். அப்போ வியாழக்கிழமை அப்படின்னா நம்ம எதை எடுத்துக்கணும்? இது முன்னாடி உள்ளதை எடுத்துக்கணும். என்னது? புதன், செவ்வாய், திங்கள். இந்த மூணு நாள் தான் ஆன்சர் இருக்க போகுது. அப்போ எது ஆன்சரு? புதன்லேயே வந்துடுதா? ஆ சொல்லுங்க. செவ்வாயில் வருதா? செக் பண்ண வேண்டியதுனே, செவ்வாயில் வருதா? செவ்வாய் ஒன்றுன்னு வைக்கணும். அப்போ நமக்கு என்ன கிழமை? வியாழக்கிழமை. புதன் ரெண்டு, வியாழன் மூணு. அந்த அந்த மாதத்தில் முதல் வியாழக்கிழமை மூணாம் தேதி அப்படின்னா அடுத்த வியாழக்கிழமை பத்தாம் தேதி, அடுத்த வியாழக்கிழமை பதினாலாம் தேதி, அடுத்த வியாழக்கிழமை இருபத்தஞ்சாம் தேதி, அடுத்த வியாழக்கிழமை மொத்தம் எத்தனை வரணும்? ஒன்று ரெண்டு மூணு நாலு தானே வந்திருக்கு. இப்போ அஞ்சு வரணும்ல. அப்போ என்ன என்ன புதன், புதன் எப்படி வரும்? உப்பே இருபத்தஞ்சி வந்துட்டு திங்கள் தான் ஆன்சராக வரும். நீங்கள்லாம் இப்போ யாருமே போடலையா? நான் போடுறேன். திங்கள் வந்து ஒன்று, ரைட் ரைட் ரைட். எப்படி போகக்கூடாது, ரிவர்ஸில் வரும். அப்போ புதன் ஒன்று,
அப்போனா நமக்கு என்ன கிழமை? வியாழன். வியாழன் ரெண்டு. அப்போ ஒன்பது நாள் வியாழன், பதினாறு வியாழன், இருபத்தி மூணு வியாழன், முப்பது என்னது போட்டிங்களா? ஏன் போடல? ட்ரை பண்ணிட்டு இருந்தீங்களா? புரிஞ்சிச்சா? ஓகே. கேள்வி பாருங்க, இன்று திங்கட்கிழமை எனில், சிம்பிளாக ஒரு ட்விஸ்ட் வச்சுட்டுருவாங்க. இன்று திங்கட்கிழமை எனில் அறுபத்தி ஆறு நாள் கழிச்சு என்ன கிழமை அப்படின்னு கேட்குறாங்க. அப்போ நமக்கு சந்தேகம் வரும், அறுபத்தி ஆறை வச்சு கணக்கு போடுறதா இல்லை அறுபத்தி ஏழு வச்சு போடுறதா அப்படின்னு கேட்டால் என்ன பண்ணும்? அறுபத்தி ஆறு வச்சு தான் போடணும். புரியுதா? இன்று திங்கட்கிழமை, அறுபத்தி ஆறு நாள் கழிச்சு என்ன கிழமை வரும்? அப்போ அறுபத்தி ஆறாக ஏழாவது வைக்கணும், அவத்த மீதி என்ன வருது? மூணு. அப்போ மூணுல ஜீரோ என்னது? திங்கள். மூணு வியாழன். நேற்றைய முன்தினம் வியாழன் என்றால் ஞாயிற்றுக்கிழமை எப்போது வரும் அப்படின்னு கேட்குறாங்க. நேற்றைய முன்தினம் என்னது? வியாழன். அப்போ எழுதணும் நேற்றைய முன்தினம். இதெல்லாம் மறைச்சிடணும். நேற்றைய முன்தினம், நேற்று, அதான் எழுது வரிசை எழுதணும். நேற்றைய முன்தினம், நேற்று, இன்று, நாளை. நாளை மறுநாள் கூட கேட்கலாம். வரிசை எழுதிட்டு இது அப்படியே நேற்றைய முன்தினம் வியாழனா? நேற்று வெள்ளி, இன்று சனி, நாளை ஞாயிறு. புரியுதா? நாளைக்கு ரெண்டு நாள் கழிச்சு நான் வந்து ஊருக்கு போகிறேன் அப்படின்னு சொல்கிறேன், இன்றைக்கி புதன்கிழமைனா என்ன கிழமை கண்டுபிடிச்சிடலாம்ல? அவதான் விஷயம். கீழ்கண்டவற்றில் எது லீவ் போட்டம் இல்லை அப்படின்னு கொடுத்துட்றாங்க. அப்படின்னு என்ன அர்த்தம்? நாளை அளவு வைக்கணும், நானும் அளவு வைக்கணும். ஒரு வருடத்தின் அக்டோபர் மாதத்தின் இருபத்தஞ்சாம் நாள் வியாழக்கிழமை மாதத்தின் எத்தனை திங்கட்கிழமை வரும்னு கேட்குறாங்க. போட்டலாம்ல? இப்போ பாருங்கள், இருபத்தி அஞ்சாவது நாள் என்ன கிழமை? வியாழன். அப்படின்னா திங்கள் எப்போ வரும்னு பார்க்கணும். திங்கள் எப்போ? இருபத்தி இருபத்தி ரெண்டு புதன், இருபத்தி ஒன்று செவ்வாய், இருபது திங்கள். கரெக்டாக வருதா? தப்பாக போட்டுக்கணும். ஆ, இருபத்தி நாலு வரும்னுங்களா? இங்கே இருபத்தி நாலு, இருபத்தி மூணு, இருபத்தி ரெண்டு என்னது? திங்கள். அதுக்கு முன்னாடியே பின்னாடி போட்டு பார்க்கணும். இருபத்தி ரெண்டு திங்கள் அப்படின்னா அதுக்கப்புறம் பதினஞ்சு திங்கள் அப்படி தானே? ஏழு கழிச்சுக்கிறேன். அடுத்தது எட்டு திங்கள், அடுத்து ஒன்று திங்கள். இதுக்கு பின்னாடி பார்க்கணும். இருபத்தி ரெண்டுலேருந்து இருபத்தி ஒம்பது திங்கள். ஒரு வருடத்தின் அக்டோபர் மாதத்தில் இருபத்தஞ்சாம் நாள் வியாழக்கிழமையில் அந்த மாதத்தில் எத்தனை திங்கள் வருது பாருங்கள். இவங்க கொடுத்துட்டு இருபத்தி அஞ்சு வியாழக்கிழமை அப்படின்னு சொல்லிட்டாங்க. இந்த இருபத்தஞ்சு வியாழக்கிழமைலேருந்து முன்னாடி போகிறேன். எப்போ திங்களாமா? எப்போ திங்களாமா? இருபத்தி ரெண்டு. இப்போ இருபத்தி ரெண்டு ஒரு திங்களை வச்சுட்டா பின்னாடியும் பார்க்கணும், முன்னாடியும் பார்க்கணும். பின்னாடி பார்த்தோம்னா இருபத்தி ஒம்பது ஒன்று வருது, முன்னாடி பார்த்தா பதினஞ்சு எட்டு ஏழு. ஏழெல்லாம் கழிக்கணும், ஏழெல்லாம் கூட்டணும், மறந்துடக்கூடாது. நான் கூட்டின மாதிரி எட்டை கூட்டிடக்கூடாது. எத்தனை? அஞ்சு. அவன் போட்டாம தான் போட்டுறேன். இதெல்லாம் போட்டலாம். இவங்க பார்த்துப்போம். சரி, இந்த கணக்கை பார்த்துட்டு அடுத்த அடுத்த மாடலில் போயிடும். ஒரு மாதத்தில் அஞ்சாவது நாள் வெள்ளிக்கிழமை எனில் பத்தாவது நாளிலிருந்து ஏழாவது நாள் என்ன கிழமை இருக்குங்கிறாங்க. என்ன எழுதுனா, ஒரு மாதத்தில் அஞ்சாவது நாள் வெள்ளிக்கிழமை, அதுலேருந்து பதினேழாவது நாள் என்னென்ன கிழமைன்னு கேட்டுடலாம். ஆனால் அவங்க எப்படி கேட்கலன்னுங்கிறாங்க. அதுலேருந்து பத்தாவது நாள், பத்தாவது நாளிலிருந்து. அப்போ ஒரு மாதத்தோட அஞ்சாவது நாள் என்னது? வெள்ளிக்கிழமை. அஞ்சாம் தேதி வெள்ளிக்கிழமைன்னு எடுத்துக்கணும். என்னது? அஞ்சு என்னது? வெள்ளி. இந்த அஞ்சுலேருந்து பத்தாவது நாள் என்ன நாள் கண்டுபிடிக்கலாம் நமக்கு. எத்தனை? ஏழாவது நாள் என்னது? ஏழாவது நாள். அஞ்சு ஏழு கூட்டினா பன்னெண்டாவது நாள் என்னது? வெள்ளி. இது ஏழாவது நாள் ஆக்சுவலாக. அப்படிதானே? இந்த அஞ்சாவது நாள் வந்து ஏழாவது நாள் என்ன ஆகுது? வெள்ளி. எட்டாவது நாள், எட்டாவது நாள் என்ன? சனி. ஒன்பது நாள் ஞாயிறு. பத்தாவது நாள் திங்கள். பத்தாவது நாள் என்னது? திங்கள். அப்போ பத்தாவது நாள் திங்கள்னா கேள்வி என்ன? அதுலேருந்து ஏழாவது நாள் பதினேழாவது நாள் என்ன இருக்கும்? இதுதானா?
நான் தப்பா எழுதினா அஞ்சு ஏழு பன்னெண்டு பன்னெண்டு வந்து வெள்ளி தானே வெள்ளி தானே ஓ இது எடுக்க கூடாது நம்ம எட்டாவது நாள் ஆனால் கிளம்ப என்ன கிளம்ப ஒன்றும் பிரச்சனை இல்லையா கேள்வி என்னது கேள்வி என்னது கேட்குறாங்க பதினேழாவது நாள் என்ன கண்டுபிடிச்சாலும் ஓகே தான் இல்லை இந்த அஞ்சுலேருந்து ஏழாவது பத்தாவது நாள் கண்டுபிடிச்சி அதுலேருந்து ஏழாவது நாள் கண்டுபிடிச்சி ஒன்று என்ன அப்புறம் என்ன என்ன குழப்பறீங்க போட்டு நீங்கள் பதினேழாவது நாள் கேட்குறாங்க பத்தாவது நாள் கண்டுபிடிச்சிட்டு அதுலேருந்து ஏழாவது நாள் கண்டுபிடிச்சா ஒன்று தான் டேரெக்டாக பதினேழாவது கண்டுபிடிச்சி ஒன்று தானே சரி டேரெக்டாக போட்டுருவான் அஞ்சாம் தேதி இதுலேருந்து பதினேழாவது நாள் என்ன கேட்குறாங்க ஏழு நாள் கூட்டோம்னா அது என்ன வரும் வெள்ளி அப்படிதானே அடுத்தது இன்னொரு ஏழு நாள் கூப்பிட்றான் அப்போ அது என்னதான் என்ன இது பத்தொன்பது என்னதான் வெள்ளி இப்போ பதினாலு நாள் ஆச்சு இன்னொரு மூணு நாள் தானே இருபது சனி இருபத்தி ஒன்று ஞாயிறு இருபத்தி ரெண்டு என்னது திங்கள் ஏழு ஏழு பதினாலு பதினாலு மூணு என்னது பதினேழு ஏன் புதன்கிழமை ஆன்சர் வருது அஞ்சாம் தேதி அஞ்சாவது நாள் வெள்ளிக்கிழமை தான் கரெக்டு ஆ அந்த மாதத்தோட பதினேழாம் தேதி நான் கேட்குறாங்க அப்படி தானே அப்படியே கேட்டுருக்காங்க அஞ்சாவது நாள் வெள்ளிக்கிழமை சரி கேள்வி எப்படி எடுத்துக்கணும் அப்படிதான் நம்ம நான் எப்படி எடுத்துட்டேன்னா இன்னைக்கு வெள்ளிக்கிழமை இன்னிலேருந்து பதினேழாவது நாள் என்னன்னு கண்டுபிடிச்சானா அப்படி கண்டுபிடிக்கக்கூடாது அந்த மாதத்தில் பதினேழாவது நாள் என்ன அப்படின்னு கேட்குறாங்க ஆ சொல்லு அதனால் தானே கேட்டுறாங்க கண்டுபிடிச்சிட்டாங்க அதான் கொஸ்டினை நம்ம வந்து வேகமாக பார்த்து போட்டிகிட்டு இருக்கோம்ல இதெல்லாம் நம்ம பார்க்க முடியாது இது நிகழ்த்து பார்த்துட்டு உங்களுக்கு பார்த்தா கரெக்டாக இருக்கும் இது வரைக்கும் உங்களுக்கு புரிஞ்சிச்சா இந்த ஒரு கொஸ்டினை மட்டும் மாப்பாக பண்ணிவிடுங்க நான் சொல்லிடுறேன் உங்களுக்கு இப்போ பார்த்தீங்கன்னா கேள்வி என்ன ஒரே கேள்வி தான் ஒரே ரெண்டே ஆன்சர் தான் என்ன ஆன்சர்னா ஒரு கேள்வி கேட்கலாம் என்ன கேள்விக்கலாம் ஒரு நெட்டாண்டில் நெட்டாண்டினா லீஃப் இயர் ஒரு நெட்டாண்டில் ஐம்பத்தி மூணு சனிக்கிழமை கிடைப்பதற்கான நிகழ்த்தவன்னு கேட்டால் ஆன்சர் ரெண்டு பை ஏழு என்னது அது சனிக்கிழமைன்னு கேட்டாலும் சரி ஞாயிற்றுக்கிழமை கேட்டாலும் சரி வெள்ளிக்கிழமை கேட்டாலும் சரி லீஃப் இடம் அப்படின்னு கேட்டால் ஆன்சர்னா ரெண்டு பை ஏழு இதே சாதாரண கேட்டால் ஒன்று பை ஏழு புரியுதா புரியுதா இதை எப்படி சார் அப்படின்னு பார்த்தோம்னா இப்போ ஐம்பத்தி ரெண்டு ஒரு லீஃப் வருஷம் அப்படிங்கிறப்ப நமக்கு தெரியும் ஐம்பத்தி ரெண்டு வாரம் ரெண்டு கிழமை அப்படி தானே அந்த ரெண்டு கிழமை என்ன இருக்கலாம் சப்போஸ் ஒன்று ஞாயிறு திங்களாக இருக்கலாம் ஞாயிறு திங்களாக இருக்கலாம் அப்படி தானே இருக்கலாம் இருக்கக்கூடாதா அல்லது திங்கள் செவ்வாய் இருக்கலாம் ஞாயிறு புதன் சொல்லக்கூடாது ஏன் நாட்கள் எப்படி வரும் அடுத்தடுத்த நாட்கள் தான் வரும் என்ன சொல்கிறேன்னு புரியுதா புரியுதா புரியலையா ஒன்று ஞாயிறு திங்கள் இல்லைன்னா திங்கள் செவ்வாய் இல்லை செவ்வாய் புதன் இல்லைனா புதன் வியாழன் இல்லை வியாழன் வெள்ளி இல்லை வெள்ளி சனி இல்லை சனி ஞாயிறு அப்போ எத்தனை கோடு போட்டிருக்கோம் ஏழு கோடு போட்டிருக்கோம் இந்த ஏழு கோடில் எத்தனை இடத்துல சனி வந்திருக்கு ரெண்டு இடத்துல வந்திருக்கு அப்போ இதுதான் ஆன்சர் ரெண்டு பை ஏழு மொத்த வாய்ப்புகள் நமக்கு வேண்டிய வாய்ப்பு என்ன மொத்த வாய்ப்புகள் ஏழு அதில் சனி வர்றது ரெண்டு அதனால் ரெண்டு பை ஏழு புரிஞ்சிச்சா லீவ் வருஷம் அப்படின்னா ரெண்டு பை ஏழு சாதாரண வருஷம் அப்படின்னா ஒன்று பை ஏழு எப்படி சார் ஒன்று பை ஏழுனா இல்லை எல்லாம் ஒரு நாள் தான் வரும் ஞாயிறு திங்கள் செவ்வாய் புதன் வியாழன் வெள்ளி சனி அப்படி தான் வரும் அப்போ இதில் எத்தனை சனி வருது ஒன்று தானே வருது நல்லா தெரிஞ்சுங்க லீவ் வருடமா ரெண்டு பை ஏழு சாதாரண வருமா அவ்வளோதான் ஆன்சர் புரியுதா சார் அடுத்து பாருங்கள் இந்த ஒரு கொஸ்டின் முடிஞ்சிடும் நமக்கு ஒரு டாபிக் முடியும் அவ்வளோதான் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி எட்டில் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி எட்டில் உள்ள காலண்டரு எப்போ திரும்ப அதே மாதிரி வரணும் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி எட்டில் ஜனவரி ஒன்று திங்கட்கிழமைனா எந்த வருஷம் ஜனவரி ஒன்று திங்கட்கிழமை வரும் அப்படி என்ன பண்ணோம்
சாதா இந்த வருஷம் இந்த வருஷம் இருக்கல 98 சாதாரண வருஷம்னா அதிலிருந்து நம்ம கூட்டணும் கூட்டினா 7 வருஷம் வரணும் ஒவ்வொரு 7 வருஷத்துக்கு ஒரு அடி வரும் அப்படி தான் வரும் எப்படி வரும் 98னா அதில் 7 வருஷம் எப்போ அதிலிருந்து 7 7 நமக்கு நாட்கள் கிடைக்கணும் அப்போ இடையில லீஃப் வருஷம் வந்தால் லீஃப் வருஷத்தை ரெண்டால் ரெண்டு கூட்டிக்கணும் என்ன சொல்கிறேன் புரியுதா அதாவது 1998 இருக்கா இதுக்கு எத்தனை மீத நாட்கள் வரும் ஒன்று இந்த மீத நாட்கள் 7 வர்ற மாதிரி எத்தனை வருஷம் வரைக்கும் வருதோ அந்த வருஷம் அதே இது வரும் இப்போ 98க்கு 1 99க்கு 1 ஆனால் 2002 ஏன்னா லீவ் வருஷம்ல 2001 கூட்டினோம்னா 1 2 4 5 6 7 ஆனால் இப்படி சொல்லிடுவாது 1998 7 கூட்டினா 2005 அதே வருஷம் வரணும்னு சொல்லக்கூடாது புரிஞ்சிச்சா மீத நாட்கள் 7 வரணும் அப்போ இடையில லீவ் வருஷமும் வரும் புரிஞ்சிச்சா அதை பார்த்துக்கணும் பார்த்துக்கிட்டு இந்த மீத நாட்கள் 7 எந்த வருஷத்தில் வருதோ அந்த வருஷம் இந்த 1998 உள்ள காலண்டர் போல என்ன வரும் வரும் இப்போ இந்த 2003 ஆப்ஷனில் இருக்கலாம் இதுக்கு அப்புறம் வரும்ல அதுவும் ஆப்ஷனில் இருக்கலாம் புரிஞ்சிச்சா இப்போ 2003க்கு அப்புறம் எப்போ வரும் 2003 1998 ஒரே காலண்டர் இதுக்கப்புறம் எப்போ வரும் 2003க்கு 1 2004க்கு லீவ் வருஷம் தானே அது 2 2005க்கு 2006க்கு 1 2007க்கு 2008க்கு 2 3 4 5 6 8 வருஷம் வந்துடுதா அப்போ என்ன பண்ணுறது இப்போ இங்கே வருமானம் வராது என்னது என்னது புரியுதா என்னென்ன இப்போ இப்போ 2003 அப்படின்னா இதுலேருந்து கூட்டி இதில் ஒன்றும் வராது மறுபடியும் கூட்டி பார்க்கணும் என்ன பண்ணோம் 7 வரணும் இல்லை மீதம் வந்து 0 வரணும் புரியுதா ஒரு ஐடியா வருதா தலையாட்டுங்க அப்படி இப்படி வரலனா இப்போ மறுபடியும் கூட்டணும் இப்போ 1 3 4 5 6 8 இப்போ மறுபடியும் கூட்டிகிட்டு வரணும் 2009 1 2010 1 கூட்டினா இதில் வரும்ல இப்போ 7 வரணும் 14 வர வைக்கணும் புரிஞ்சுச்சானே ஏன்னா 14 வருத்தோம்னா என்ன மீதி 0 வந்துடும் அந்த 14 வருஷமும் அதே காலண்டர் வரும் இவ்வளோதான் கான்செப்ட் எல்லா மாடலும் நடந்தாச்சு இதை தாண்டி கிடையாது இந்த வீடியோ வந்து நம்ம அப்லோட் பண்ணுறோம் சப்போஸ் உங்களுக்கு டவுட் இருந்துச்சுன்னா இந்த வீடியோ